நேற்று நடந்த இங்கிலாந்துக்கு எதிரான வேர்ல்டு கப் மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் வீரர் ஹசமதுல்லா ஷஹீதி தலையில பந்து பட்டு காயமடைஞ்சாரு. நேற்று இந்த சம்பவம் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. வேர்ல்டு கப் கிரிக்கெட் தொடர் இப்போதான் விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு. பல்வேறு திருப்பங்களோட நடந்துட்டு வருது. அதுல ஒரு கட்டமா நேற்று இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் லீக் மேட்ச்ல மோதுறாங்க. நேற்று ஆரம்பத்திலிருந்தே இங்கிலாந்துடைய பேட்டிங் செமையா இருந்தது. பேட்டிங் மட்டும் இல்ல, பவுலிங்லையும் சூப்பரா விளாண்டாங்க. முதல களமிறங்கின இங்கிலாந்து அணி 50 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்புக்கு 397 ரன்கள் அடிச்சாங்க. இதுல முக்கியமா கேப்டன் இயன் மார்கனோட இன்னிங்ஸ் தான் பேசப்பட்டுச்சு. 71 பந்துகள்லயே 148 ரன்கள் அடிச்சாரு. இதுல 4 பவுண்டரி 17 சிக்ஸர்கள் அடங்கும். ஜோ ரூட் 88 ரன்களும் ஜானி பேர்ஷோ 90 ரன்கள் அடிச்சு அவுட் ஆயிட்டாங்க. இவ்வளோ பெரிய ஸ்கோரை சேஸ் பண்ண ஆப்கானிஸ்தான் 50 ஓவர் முடிவில் 8 விக்கெட் இழப்புக்கு 247 ரன்கள் எடுத்தாங்க. இதனால இங்கிலாந்து 150 ரன்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிட்டாங்க. இந்த மேட்ச்ல ஆப்கானிஸ்தான் அணி பேட்டிங் செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கிலாந்து வீரர் மார்க் வுட் 30வது ஓவர் வீசினாரு. அப்போ ஆப்கானிஸ்தான் வீரர் ஹசமத்துல்லா ஷஹீதி பேட்டிங் செஞ்சுட்டு இருந்தாரு. ஹசமத்துல்லா அப்போ 24 ரன்கள் எடுத்திருந்தாரு. யார்கர் போட ட்ரை பண்ணாரு மார்க் வுட், ஆனால் அது தவறி ஷார்ட் பிச் டெலிவரி ஆயிடுச்சு. இந்த பந்து 145 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துச்சு. நேரடியாக போன பந்து ஹசமத்துல்லா தலையிலே வந்து விழுந்துச்சு. பந்து பட்டதும் அவர் அங்கேயே சுருண்டு விழுந்தார். உடனே மருத்துவர்கள் வந்து அவரை சோதனை பண்ணாங்க. அவர் அதுக்கு மேலே விளையாட முடியாதுன்னு சொன்னாங்க. உடனே ஸ்கேன் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஆனால் ஹசமத்துல்லா அதெல்லாம் கேட்காம தொடர்ந்து விளையாடினார். மார்க்குட் இந்த சம்பவத்தை பார்த்து பதறி போயிட்டார். மார்க்குட் மட்டும் இல்லை, இங்கிலாந்து டீமே கொஞ்சம் பதறி போயிட்டாங்க. அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் பார்வையாளர்களும் சரி இங்கிலாந்து டீமும் சரி கொஞ்சம் ஆறுதல் ஆனாங்க. அதுக்கப்புறம் காயத்தோடு ஆடிய ஹசமத்துல்லா 100 பந்துகளில் 76 ரன்கள் எடுத்து அவுட் ஆயிட்டார். இப்போ அவருக்கு மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு வராங்க. இந்த சம்பவம் நேற்று கிரிக்கெட் போட்டியில் பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு.